மக்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு யோகாவை மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். ஹைதராபாத் அருகே உள்ள மசூதி வளாகத்தில் யோகாவை பயிற்றுவிக்கும் சிகிச்சை மையம் தனியார் தொண்டு நிறுவனத்தால் செயல்பட்டு வருவதை தமது டுவிட்டர் செய்தியில் வெங்கையா நாயுடு பாராட்டியுள்ளார். அந்த மையம் தொற்றா நோய் குறித்த முன்னெச்சரிக்கை தகவல்களையும் யோகாவின் சிறப்புகளையும் பரப்பி வருவதற்காக அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். சுமார் 200 பேருக்கு சுகாதார சிகிச்சை அளிக்கும் மையமாக அந்த மையம் செயல்பட்டு வருகிறது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த மையம் குறித்து குறிப்பிட்டுள்ள வெங்கையா நாயுடு, அனைவரும் தங்கள் வாழ்வில் ஒரு பகுதியாக யோகாவை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். யோகா என்பது எந்தவொரு மதத்துடனும் தொடர்புடையதல்ல என்றும், உடலையும் மனதையும் ஒருங்கே புத்துணர்வு அடையச் செய்யும் ஒரு பயிற்சி என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார். சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு மசூதி வளாகத்தில் உள்ள அந்த மையம் சிறப்பு சிகிச்சையை இலவசமாக அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.